ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் ஜேபிஎஃப்எம் லாக். இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி சாம்பார் காலிஃப்ளவர் சில்லி தான் போட போகிறேன். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்காக தான். காலையில் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன். நான் வச்சுருந்த மணி பிளானில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதழ் விட்டுருக்கு. இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி தம்பி ரொம்ப நாள் கேட்டுட்டுனா காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டீ போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் நான் சில்லி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர் கட் பண்ணி நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சமாக மைதா போட்டுக்குவேன். நான் இது அம்மா ஊரில் கிடைக்கும் டேஸ்டின்னு சொல்லிட்டு, இந்த சிக்கன் பொடி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, அதனால் நான் அம்மா வீட்டிலேருந்து ஒரு அட்டையாகவே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இதையும் நான் கூட ஆட் பண்ணிக்குவேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவேன். ஆல்ரெடி இந்த பவுடரில் பார்த்திங்கன்னா சால்ட் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்தா போதும். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ரெட் சில்லி சேர்த்துக்குவேன், அதாவது காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்குவேன். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுருவேன். நான் இந்த மாதிரி தான் சில்லி பொறுப்பேன். நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்பையும் தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு தெளித்து விட்டு நம்ம இந்த மாதிரி பிணைஞ்சோன்னு சொன்னோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக ஊற்றணும்னா ரொம்ப தண்ணியாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை மட்டும் தொளிச்சு தொளிச்சு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு இல்லாட்டினா ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு நம்ம ஊற விட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி சுடுதண்ணில் நல்லா கொதிக்க ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன், அதனால் எனக்கு காலிஃப்ளவர் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நம்ம போட்டிருக்க எல்லா மாவு, மைதா, கார்ன்ஃப்ளவர், பச்சரிசி, கடலை மாவு எல்லாமே வந்துட்டு காலிஃப்ளவர் மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் போயிட்டு நல்லா இதாக கலந்து இருக்கும். நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா அது காஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பீஸாக போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்து வைக்கும்போதும் தம்பிக்கு எல்லாருமே எனக்கொன்று உனக்கொன்றுன்னு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் அடிச்சு நான் காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். அவன் எழுந்திரிச்சு வரும்போது எனக்கு காலிஃப்ளவர், எனக்கு காலிஃப்ளவர்னே சொல்லிகிட்டே வந்தான். இன்றைக்கி காலிஃப்ளவர்க்காண்டி தான் நான் மெயினாகவே காலிஃப்ளவர் செஞ்சேன். போன வாரம் நான் காலிஃப்ளவர் செஞ்சப்போ அவனுக்கு சின்ன பூவாக வாங்கி நான் செஞ்சதுனால பத்தலை, அதனால் எனக்கு காலிஃப்ளவர் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி தம்பிக்கு செஞ்சு கொடுக்காமே சொல்லிவிட்டு பொறிச்சிக்கிட்டு இருக்கேன். அது பொறிச்சு எடுத்து எடுத்து வைக்க எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மதியானத்துக்கு லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் போட்டு சாம்பார் சாதம், அது போக காலிஃப்ளவர், நைட்டு வச்சுருந்த சப்பாத்தி எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். காலையில் எல்லாத்துக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சத்தி பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் கொண்டு போகல, கொண்டு போனால் கம்மையில் எல்லாம் சாப்பிடுவாங்க, எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். ஹரியும் காலிஸும் அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏ நீ வா. என்னது குட்டி கணக்கிட்டி என்ன போட்டிருக்கு?
என்னன்னு சொல்லு அம்மாட்ட. அங்கே போகக்கூடாது, இங்கே வா முட்டிடும். இங்கே வா களி. டேய் வா அப்பளோ. நான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டேன். கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே சிங்கிள் எல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், நான் பார்லருக்கு கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், எங்கள் குட்டி வாண்டி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு நல்லா க்ளீன் பண்ணி வைக்க எல்லாத்தையும் எடுத்து பரப்பி வச்சுட்டு போயிட்டான். இனி நான் வந்து ஈவினிங் தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இப்போயே மணியை பார்த்தீங்கன்னா மணி 10 போச்சு. அதனால் எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நான் கிளம்பிட்டேன். நீ சொல்லு, ஏபிசிடி சொல்லிரே, அவன் தந்துடுவான். காலி ஏபிசிடி சொல்லு, அவன் தந்துடுவான். ஏபிசிடி சொல்லு, நான் ஒன்று தரேன், அவன் ஒன்று தருவான். நீ ஏபிசிடி சொல்லிரு. UVWXYZ. சரி, 1 2 3. ஏய் ஜூன், ஜூலை, அப்புறம் நவம்பர், ஆணி, ஆடி, ஆவணி, ஆவணி, புரட்டாசி, பங்குனி. சூப்பர் 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 சூப்பர். ஈகை, உடைய, ஏய் என்ன எழுத்து, ஐயமீட்டு, ஒளியேல், அக்கம், வெரி குட் தங்கோ. அது அவன் சொல்லிட்டே கூட சாக்லேட் கூடாது அவன்கிட்ட. அப்போ அம்மா ஒன்று தர, அம்மா ஒன்று தரேன். நீ அதை சாப்பிடு, அப்புறம் அம்மா ஒன்று தருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாலிலேருந்து 7:30 வந்துட்டேன். வந்தோடனே துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு தம்பிகளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டும் சக்தியும் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நாங்க, அதனால் அவங்களுக்கு தோசை விட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.